சுஷ்மா பதவி விலக கோரி அவரது வீட்டு முன் காங்கிரசார் போராட்டத்தில் ஈடுபட்டனர். IPL ஊழல் புகாரில் சிக்கி நாட்டை விட்டு வெளியேறிய லலித் மோடிக்கு உதவிய மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா சுவராஜ் பதவி விலக வேண்டுமென காங்கிரஸ் வலியுறுத்தி வருகிறது. காங்கிரசின் கோரிக்கையை பாரதிய ஜனதா தலைமை நிராகரித்த நிலையில் டெல்லியில் சுஷ்மா வீட்டை திங்களன்று காலை முற்றுகையிட்டு இளைஞர் காங்கிரசார் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சுஷ்மாவை பதவி நீக்கம் செய்ய வலியுறுத்தி கோஷங்களை முழக்கிய காங்கிரசார் சுஷ்மா உருவ பொம்மையையும் கொளுத்தினர். போலீஸ் தடுப்பு வேலிகளை தாண்டி சுஷ்மா வீட்டுக்குள் காங்கிரசார் நுழைய முயன்றதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. அதையடுத்து காங்கிரசாரை போலீசார் கைது செய்து அப்புறப்படுத்தினர். இந்த சம்பவத்தை அடுத்து சுஷ்மா வீட்டு முன் போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. பழங்குடியினர் உரிமையை காக்க காங்கிரஸ் போராடும் என ராகுல் உறுதியுடன் கூறினார். காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் 2 நாள் பயணமாக சத்தீஸ்கர் மாநிலத்திற்கு திங்களன்று சென்றார். நிலக்கரி சுரங்கம் மற்றும் மெகா மின்சார திட்டங்களால் பாதிக்கப்பட்ட பழங்குடியின மக்களை சந்திக்க திட்டமிட்டுள்ள ராகுல் முதலாவதாக கோர்பா மாவட்டத்தில் விவசாயிகள் மற்றும் பழங்குடியின மக்களை சந்தித்தார். அப்போது அவர் பேசுகையில், மிகப்பெரிய வாக்குறுதிகளை அளித்து வரும் பிரதமர் மோடி பழங்குடியினருக்காகவும் விவசாயிகளுக்காகவும் எதையும் செய்யவில்லை என்று குற்றம் சாட்டினார். மோடி சொல்வது போல நிலக்கரி சுரங்கம் அமைக்கப்படாவிட்டால் முதலில் பழங்குடியினர் காடுகளை விட்டு வெளியேற்றப்படுவார்கள் என்று கூறிய ராகுல், இதுவா வளர்ச்சி என்றார். பழங்குடியின மக்களின் உரிமைகளை காக்க காங்கிரஸ் போராடும் என்றும் ராகுல் உறுதியளித்தார். நடிகர் சங்க தேர்தலுக்கு தடை விதிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது. நடிகர்கள் விஷால், கார்த்தி, நாசர் ஆகியோர் July 15 நடக்கவுள்ள நடிகர் சங்க தேர்தலை வேறு தேதியில் நடத்தவும் ஓய்வு பெற்ற நீதிபதிகளை கொண்டு தேர்தல் நடத்த வேண்டும் என்றும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். இவ்வழக்கு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ரவிச்சந்திர பாபு முன் திங்கட்கிழமை விசாரணைக்கு வந்தது. தேர்தலை நடத்துவதற்கு தடை விதிக்க அவசியம் இல்லை என்றும் இது தொடர்பாக சங்க பொதுச் செயலாளர் ராதாரவி 2 வாரத்தில் பதிலளிக்க நோட்டீஸ் அனுப்பி வைக்கவும் நீதிபதி உத்தரவிட்டார். தேர்தல் நடக்கும் நாளை மாற்றும்படி 3 முறை நடிகர் சங்கத்திற்கு கடிதம் அனுப்பியதாக நடிகர் விஷால் தெரிவித்தார். நடிகர் சங்க தேர்தல் July 15 நடப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் நடிகர் விஷால் வேலை நாளில் இல்லாமல் ஞாயிறன்று தேர்தலை நடத்த கோரி 3 முறை கடிதம் அனுப்பியும் பதிலில்லை என்பதால் நீதிமன்றத்திற்கு செல்ல வேண்டியதாயிற்று என்று தெரிவித்துள்ளார். நடிகர் சங்க தேர்தலில் அரசியல் தலையீடு இல்லை என்றும் சங்கத்திற்கு கட்டிடம் கட்டும் முடிவில் தான் பிரச்சனை என்றும் வேறெதிலும் முரண்பாடு கிடையாது என்றும் நீதிமன்றம் சென்றது வெட்கக்கேடான சூழல் என்றும் விஷால் தெரிவித்துள்ளார். குறை சொல்பவர்கள் தேர்தலில் நிற்கட்டும் என்று நடிகர் ராதாரவி தெரிவித்தார். நடிகர் சங்க தேர்தல் தொடர்பாக நீதிமன்றம் சென்றது தவறு என்றும் பேசி தீர்த்துக் கொள்ளலாம் என்றும் அவர் கூறினார். தன் மீது குற்றம் சாட்டுபவர்கள் அதை நிரூபிக்கட்டும் என்றும் தேர்தலில் நிற்கட்டும் என்றும் ராதாரவி தெரிவித்துள்ளார். பொறியியல் படிப்புகளுக்கான ரேண்டம் எண்களை உயர்கல்வித்துறை செயலாளர் அபூர்வா வெளியிட்டார். நடப்பாண்டு மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்ப விநியோகம் May 6 துவங்கி 29 வரை வழங்கப்பட்டன. இவர்களுக்கான ரேண்டம் எண்களை திங்களன்று அண்ணா பல்கலைக்கழகத்தில் உயர்கல்வித்துறை செயலாளர் அபூர்வா, துணைவேந்தர் ராஜாராம் வெளியிட்டனர். ஒரே கட் ஆஃப் பெற்ற மாணவர்களை வரிசைப்படுத்த மாணவர்களின் +2 தேர்வு பதிவு எண் பிறந்த தேதி அடிப்படையில் ரேண்டம் வெளியிடப்படுகிறது. June 19 தரவரிசை பட்டியல் வெளியாகிறது. July 1 பொது கலந்தாய்வும் துவங்குகிறது. ரேண்டம் எண்களை மாணவர்கள் அண்ணா பல்கலைக்கழக இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம். மத்திய இடைநிலை கல்வி வாரியம் நடத்திய மருத்துவ நுழைவுத் தேர்வை உச்சநீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. நாடு முழுவதும் உள்ள மருத்துவக் கல்லூரிகளில் 2015-2016 கல்வியாண்டில் MBBS இடங்களை நிரப்புவதற்காக CBSE சார்பில் மருத்துவ நுழைவுத் தேர்வு நடத்தப்பட்டது. இதற்கான முடிவுகள் June 5 வெளியாகவிருந்த நிலையில் நுழைவுத் தேர்வு கேள்வித்தால் ஹரியானா மாநிலத்தில் லீக் ஆனதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இது தொடர்பாக ஆசிரியர்கள், மாணவர்கள் என பலரை ஹரியானா போலீசார் கைது செய்தனர். இந்நிலையில் இது தொடர்பான வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் CBSE நடத்திய மருத்துவ நுழைவுத் தேர்வை ரத்து செய்து மீண்டும் புதியதாக நுழைவுத் தேர்வு நடத்த CBSE நிர்வாகத்துக்கு உத்தரவிட்டது. உச்சநீதிமன்றத்தின் அதிரடி உத்தரவால் 630,000 மாணவர்கள் மீண்டும் நுழைவுத் தேர்வை எழுதும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். வரும் 2016 சட்டமன்ற தேர்தலில் திராவிட கட்சிகள் ஆட்சிக்கு வராது என்று தேமுதிக தலைவர் விஜயகாந்த் கூறியுள்ளார். வேலூர் மாவட்டம் களத்தூரில் புதிய மணல் குவாரி அமைப்பதை எதிர்த்து பொதுமக்கள் நடத்தும் போராட்டத்திற்கு விஜயகாந்த் ஆதரவு தெரிவித்து திங்களன்று நடந்த போராட்டத்தில் கலந்து கொண்டார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பொய் வழக்கு போட்டு கைது செய்த களத்தூர் பகுதி மக்களை அரசு விடுவிக்க வேண்டும் என்றும் அதுவரை தங்கள் போராட்டம் தொடரும் என்றும் தெரிவித்தார். மேலும் வரும் 2016 சட்டமன்ற தேர்தலில் திமுக, அதிமுக ஆகிய 2 கட்சிகளும் ஆட்சிக்கு வராது என்றும் மணல் கொள்ளையில்லாத ஆட்சி தமிழகத்தில் வரும் என்றும் விஜயகாந்த் தெரிவித்தார். மணல் கொள்ளை அடுத்த ஆட்சி 6 ஆட்சி வருது, நிச்சயமாக மணல் கொள்ளையெல்லாம் இருக்காது. 6 ஆட்சி வரும் நம்மளுக்கு தெரியாதுல்ல.
ஹைதராபாத்தைச் சேர்ந்த மாணவர் அமெரிக்காவில் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார். ஹைதராபாத்தைச் சேர்ந்த சாய் கிரண் கவுட் எம்எஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிப்பதற்காக அமெரிக்காவில் உள்ள புளோரிடா சென்றார். ஞாயிறன்று தனது வீட்டுக்கு அருகில் நின்று கொண்டு ஐபோனில் ஹைதராபாத்தில் உள்ள தனது மாமா ஸ்ரவண் குமாருடன் பேசிக் கொண்டிருந்தார். அப்போது அங்கு வந்த நீக்ரோ ஆசாமிகள் போனை கேட்டுள்ளனர். போனை தர சாய் கிரண் மறுத்ததால் ஆத்திரமுற்ற ஆசாமிகள் 4 முறை சுட்டனர். இதில் சாய் கிரண் சம்பவ இடத்திலேயே இறந்தார். அவரது உடலை இந்தியா கொண்டுவர தெலுங்கானா அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குடும்பத்தினர் வலியுறுத்தினர். இந்தியர்கள் தொடர்ந்து சுட்டுக் கொல்லப்படும் சம்பவங்களால் அமெரிக்காவில் இந்தியர்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி உள்ளது. தனியார் பள்ளிகளில் கல்வி கட்டணத்தை கண்காணிக்க வாசன் கோரிக்கை விடுத்துள்ளார். தமாகா தலைவர் வாசன் திங்கள் அன்று செய்தியாளர்களை சந்தித்தார். ஜூலை முதல் வாரத்தில் இருந்து நவம்பர் வரை தமிழகம் முழுவதும் மக்களை சந்தித்து தங்கள் கட்சியின் கொள்கை விளக்கப்படும் என்றும், காமராஜர் பிறந்த தினத்தை முன்னிட்டு தஞ்சையில் ஜூலை 15 தேதி பொதுக்கூட்டம் நடத்தப்படும்